ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் சேனல். எந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது பொதுவாக ஒரு செலிப்ரிட்டிக்கு மேரேஜ்னால் அவங்களோட மேரேஜ் பிக்சர்ஸ் அப்புறம் பேசலாம் வந்து வெளியே விடுவாங்க. அது மூலிமா பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு அவங்களோட பிக்சர்ஸ் வீடியோஸ்லாம் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கும். மோஸ்ட்லி நிறைய யூடியூப் சேனல் அப்புறம் நியூஸ் சேனலெல்லாம் போடுவாங்க. ஆனால் இப்போ நம்ம ஒரு செலிப்ரிட்டியோட மேரேஜ் பற்றி பார்க்க போகிறோம். அவங்களோட மேரேஜுக்கு வந்து நிறைய கட்டுப்பாடுகள்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பண்ணால் அதாவது அவங்களோட எல்லைக்குள்ளே வந்தாலே சுடுவாங்களாம். அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். கட்ரினா கைஃப் அப்புறம் விக்கி கௌஷால் இவங்க ரெண்டு பேருக்கு தாங்க மேரேஜ் நடக்குது. டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் 3 நாளாக ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு. இன்றைக்கி தான் அவங்களோட மேரேஜ் நடக்குது. இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு பழமை வாய்ந்த கோட்டையில் நடந்துகிட்ருக்குதுங்க. அதாவது அந்த கோட்டை பார்த்திங்கன்னா கட்டி 700 வருஷம் ஆகுதான். பொதுவாக இப்போ நடக்கிற மேரேஜெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கொரோனா டைமுங்கிறதுனால சானிடைசர் போடுங்க, அப்புறம் மாஸ்க் போடுங்க, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய சொல்லுவாங்க. ஆனால் இவங்களோட மேரேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க யார் யாருக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்துருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வரணும், வேறு யாருக்குமே அலோட் கிடையாது. அது மட்டும் இல்லை, உள்ளே வர்றவங்க யாருமே பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது, நாட் அலோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களோட மேரேஜ் ஃபங்க்ஷனோட பிக்சர்ஸ் வீடியோஸ் யாரும் எடுக்கக்கூடாது, அதை சோசியல் மீடியாவில் போடக்கூடாது அப்படின்னு கன்ஃபார்மாக இருக்கிறாங்க. மோஸ்ட்லி இப்போ இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு இப்படி ஒரு மேரேஜ் இன்றைக்கி நடக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாதுங்க. அந்தளவுக்கு சீக்ரெட்டாக பண்ணிகிட்ருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உள்ளே வந்து அவங்களோட லொக்கேஷன் வந்து யாரும் ஷேர் பண்ணக்கூடாது, உள்ளே வந்திருக்கப்புறம் யார்கிட்டையும் பேசக்கூடாது ஃபோனில், அந்த மாதிரி நிறையா வந்து கட்டுப்பாடுகள்லாம் அவங்க வந்து போட்டுக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க கோட்டையை சுற்றி எங்கெல்லாம் வந்து ட்ரோன் பறந்தாலும் அதை சுற்றுவேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க.